கல்வி பொது தராதரம் சாதாரண தர பரீட்சை ஒத்திவைப்பு. 2000 அரசு ஊழியர்களுக்கு 5 ஆண்டுகள் விடுமுறை. வெளியான தகவல். இலங்கையில் குறைந்த விலையில் எரிபொருட்கள். வெளியான தகவல். ராஜபக்சர்களின் வங்கிக் கணக்குகளில் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் விபத்தில் இழப்பீட்டுத் தொகை. நாட்டில் மற்றொரு முக்கிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியீடு. நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை வீழ்ச்சி. இன்றைய வானிலை அறிக்கை. யாழ் பல்கலை மாணவர்கள் 17 பேர் போதைப் பொருட்களுடன் கைது. தென்னிலங்கை அரசியலில் ஏற்படவுள்ள அதிரடி திடீர் மாற்றங்கள். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை ஒத்திவைக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. முன்னதாக இதுவரும் மே 15 2022 சாதாரண தர பரீட்சை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தற்போது குறித்த பரீட்சையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் மே 29 ஆரம்பமாகும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 5 ஆண்டு ஊதியமில்லாத உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விடுமுறைக்காக சமர்ப்பிக்கப்பட்ட 30,000 விண்ணப்பங்களில் இதுவரை 2,000 விண்ணப்பங்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு கடந்த வருடம் ஜூன் 22 அரசு ஊழியர்களுக்கு 5 வருட காலத்திற்கு வெளிநாடு செல்வதற்கான சுற்றறிக்கையை வெளியிட்டது. அதன்படி கடந்த 1 தேதி வரை உள்நாட்டு விடுமுறைக்காக 150 விண்ணப்பங்களும் வெளிநாட்டு விடுமுறைக்கான 1,000 விண்ணப்பங்களும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. கடந்த 6 மாதங்களில் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களுக்கு மாத்திரம் அனுமதி கிடைத்துள்ளதாகவும் தற்போதைய பொருளாதார நெருக்கடியுடன் எதிர்காலத்தில் இந்த தொகையை அதிகரிக்கலாம் எனவும் பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பல அரசு ஊழியர்கள் கொரியாவுக்கு செல்வதற்காக வெளிநாட்டு விடுமுறைக்கு விண்ணப்பிக்கின்றனர் மற்றும் பெரும்பாலான விண்ணப்பங்கள் மொழி பிரச்சினை காரணமாக நிராகரிக்கப்படுகின்றன என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கையில் எரிபொருள் விற்பனையில் ஈடுபடவுள்ள 3 வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தை விட குறைந்த விலைக்கு எரிபொருளை விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்கப்படவுள்ளது. இவ்வாறு அனுமதிக்கப்படும் நிறுவனங்கள் பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் விலையை விட குறைந்த விலையில் எரிபொருளை விற்க அனுமதித்தால் பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் எரிபொருளுக்கான தேவை குறையலாம். இதனால் அரசாங்கத்தின் எரிபொருள் இறக்குமதிக்கான செலவு குறையலாம் என எதிர்பார்க்கப்பட்டு இந்த முடிவு எடுக்கப்படவுள்ளதாக அண்மையில் செய்திகள் வெளியாகியுள்ளன. கொழும்பு கடற்பரப்பில் எரிந்த நிலையில் மூழ்கிய எக்ஸ்பிரஸ் புயல் கப்பல் விபத்து இழப்பீட்டை ராஜபக்சர்கள் பயன்படுத்திக் கொண்டதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர் நயநகர் ரன்வெல்ல தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு பணம் வரவில்லை என்றாலும் மில்லியன் கணக்கான டாலர்கள் அவர்களது கணக்குகளில் போடப்பட்டதாக அவர் கூறுகிறார். ஒப்பந்தங்களை மறைக்க உதவிய 3 பேருக்கு கப்பல் நிறுவனத்தினால் துபாயில் வீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இணைய சேவை ஒன்றில் நடந்த விவாதத்தில் கலந்து கொண்டு அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். மேலும் குறித்த கப்பல் விபத்து தொடர்பாக இலங்கையில் ஆதாரங்கள் இருக்கும் நிலையில் சிங்கப்பூரில் வழக்கு தாக்கல் செய்தால் வழக்கு நிராகரிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் குறைந்த விலையில் எரிபொருட்கள். வெளியான தகவல். ராஜபக்சர்களின் வங்கிக் கணக்குகளில் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் விபத்தில் இழப்பீட்டுத் தொகை. நாட்டில் மற்றொரு முக்கிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியீடு. நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை வீழ்ச்சி. இன்றைய வானிலை அறிக்கை. யாழ் பல்கலை மாணவர்கள் 17 பேர் போதைப் பொருட்களுடன் கைது. தென்னிலங்கை அரசியலில் ஏற்படவுள்ள அதிரடி திடீர் மாற்றங்கள்.